வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். இப்போது மக்களுக்கு பெரிய பாடாக இருக்கிறது என்ன அப்படின்னா, வெங்காயமும் தக்காளியும் திடீர் திடீர்னு விலை ஏற்றம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாகிடுது. அப்போது பாதி பேருடைய இது என்னவா இருக்குது அப்படின்னா, வெங்காயமும் தக்காளியும் சாமானிய மக்களால் வந்து சமைக்க முடியல, வாங்கி சமைக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் ஓடுது. இதுக்கு என்னுடைய சேனலில் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-16 வீடியோவுக்கு மேலே நான் போட்டிருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் யூஸ் பண்ணாமையும் போட்டிருக்கேன். ஒரு சிலது தக்காளியே யூஸ் பண்ணாமல் வெறுமன வெங்காயத்தை யூஸ் பண்ணியும் போட்டிருக்கேன் நான் வீடியோ. இப்போ அந்த வீடியோலாம் உங்களுக்கு தேடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது என்னென்னா, என்னுடைய சேனல் ஆரம்பித்து 4 வருஷம் ஆச்சு. பட் அந்த 4 வருஷத்தில் 21வது வீடியோவாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 20வது வீடியோவாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கூட்டு கறி குழம்பு அப்படின்னு சொல்லி எல்லா விதமான காய்கறிகளையும் போட்டு வெங்காயமும் போடாமல் தக்காளியும் போடாமல் ஒரு சாம்பார் பண்ணியிருக்கேன், கூட்டு மாதிரி செமி கிரேவியில் இருக்கிற மாதிரி. 21வது வீடியோவாக கருவேப்பிலை பூண்டு யூஸ் பண்ணி ஒரு கருவேப்பிலை பூண்டு குழம்பு அப்படின்னு போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக நான் வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா, பூசணிக்காயை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிட்ல அப்படின்னு சொல்லி 247வது வீடியோவாக நான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி பாவக்காயில் பிட்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய 250வது வீடியோவாக போட்டிருக்கேன். இதில் எதையுமே வெங்காயமும் யூஸ் பண்ணல, தக்காளியும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஒரு பொரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நிறைய பொரியல் போட்டிருக்கேன். அதில் பர்டிகுலராக சொல்லணும்னா, பருப்பை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய உசிலி அப்படிங்கிற மாதிரி பொரியல்களும் போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, வத்தக்குழம்பு காரக்குழம்பு அப்படிங்கிறதுலையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பருப்பு உருண்டை குழம்பு அப்படிங்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன், 388வது வீடியோவாக பருப்பு உருண்டை குழம்புல நான் வெங்காயமும் யூஸ் பண்ணலை, தக்காளியும் யூஸ் பண்ணலை, பருப்பு உருண்டை குழம்பாக நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 395வது வீடியோவாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சுண்டைக்காயை போட்டு சாம்பார் அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பரங்கிக்காயை பொடி போட்டு காரக்குழம்பு அப்படின்னு பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 15 விதமான, இப்போ புலாவ் அப்படின்லாம் வந்தீங்கன்னா அதில் வெங்காயம் மட்டும்தான் செய்கிறோம், தக்காளிக்கு தேவையே இல்லை. ஸோ இவ்வளோ விஷயங்களை நான் என்னுடைய சேனலில் நான் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பயன்பெறணும். வெங்காயம் தக்காளி விலை ஏறினாலும் பயப்படுங்க. செஃப் மெட்ராஸ் முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வெங்காயம் தக்காளி யூஸ் பண்ணாமல் இவ்வளோ வீடியோவும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு. நன்றி, வணக்கம்.